हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल। इनकी नम्बर किचन पाकपो रोम हेल्थियान रेसिपी दांग पाकपो। इत वो अम्मा से रेसिपी, इत रोम सिंपलान रेसिपी दा बट रोम हेल्थियादा शेर पड़े। हेल्थी पाती वो रागी माल रागी कूड़ रागी कंजी एना इन स्पेल पाती पाल वे नार्मल मिल्क तेंटी एड़ पाल आड पड़ा उड़मुक पाती அவ்வளோ ஹெல்த் ஸ்ட்ரென்த் குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த கஞ்சி வந்து குடிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். சட்டுன்னு செஞ்சிடலாம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். முதல்ல வந்துட்டு ஒரு கால் முடி தேங்காய், இல்லை உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் பால் வேணுமோ அந்த அளவுக்கு தேங்காய் பூ எடுத்துகிட்டு அதில் லைட் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. லைட் வார்ம் வாட்டர் தான் ஆட் பண்ணணும். நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டெய்னர் வச்சு பாலை வந்து இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஸ்டெய்னரோ இல்லை நீங்கள் வந்து நல்ல ஒரு காட்டன் கிளாத்தில் வடிகட்டினாலும் ஓகே. நல்லா ஃபுல் மில்க்கையும் வந்து வடிகட்டி ஒன்றுக்கு ரெண்டு டைம் தண்ணி ஊற்றி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பவுல்லையோ இல்லை பேனில் நீங்கள் எதில் வந்து கூல் செய்ய போகிறீங்களோ அதில் வந்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ராகி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ராகி மாவு பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினது இல்லை, வீட்லேயே வந்து மோஸ்ட்லி எல்லாமே பார்த்திங்கன்னா அம்மா வீட்லேயே வாங்கி அரைச்சிக்குவாங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து இனிப்பு கூழ், ஸோ வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகரு இல்லைனா கரும்பு சர்க்கரை எது வேணாலும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கட்டியே இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும், ஓரளவு ரொம்பனா ரொம்பலாம் இல்லை, ஓரளவுக்கு குடிக்கிற மாதிரி இருக்கும், ஸ்பூன் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்காது. பட் அம்மா செய்கிறது பார்த்திங்கன்னா ஸ்பூனில் எடுத்து அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட்டா தான் பிடிக்கும், ஸோ அதனால் அம்மா எப்படி பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு பார்த்திங்கன்னா அப்படியே கப்பில் குடிக்கிற மாதிரி இருக்கணும். நான் அந்த மாதிரி நான் எப்போவுமே அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ நல்லா கட்டியே இல்லாமல் கலக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து தண்ணிங்க ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுறாங்க. ஹாட் வாட்டர் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு கூல் வேணுமோ அந்த அளவுக்கு. ஏன்னா இது கொதிக்க கொதிக்க நல்லா கெட்டியாகும் நான் காட்டுறேன். தண்ணி ஊற்றிட்டும் ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சு கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கையை எடுத்துட்டிங்கன்னா கட்டி தட்டிடும், கட்டி விழுந்துடும். ஸோ இதை நல்லா வந்து ஒரு 10 நிமிஷமாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டு எடுக்கணும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். இங்கே பாருங்கள் நல்லா திக்கான பதத்துக்கு வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை இதில் மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப ஹெல்த்தி, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர யாருக்கு வேணாலும் இதை கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீக்லி ஒரு 3 டைம்ஸாவது குழந்தைங்களுக்கு இதை கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.